ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபின்எஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை, அதை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி டெலகிராமில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி நீங்கள் டைப் பண்ணாலே என்ன கிடச்சிரும் அப்படின்னா, நம்மளுடைய குரூப் கிடச்சிரும். ஸோ ஃபின்எஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் முக்கியமாக நிறையா பேர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஆப்ஷன். இன்றைக்கி ரீசன்ட் டைமில் நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரை காட்டிலும் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா பேர் வந்து பண்ணுறது வந்து வழக்கமாயிடுச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10 நிமிஷம் அதாவது மார்னிங்கே என்ட்ரி கொடுப்பாங்க. சரிங்களா? நிறைய பேரோட எக்ஸிக்யூஷனே எப்போ இருக்கும், இந்த பிகினராக நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்னிங்கே ஒரு ட்ரேட் எடுப்போம், என்னாகும் லாஸோ ப்ராஃபிட்டோ வெளியே எடுத்துகிட்டு போயிடுவோம். மேஜராக லாஸ் தான் இருக்கும். ஸோ அன்றைய ட்ரேட் அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிடுவோம். ஆனால் இந்த 10 மினிட்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து, முதல் 10 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த கேண்டில் வந்த அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனால் இவங்க என்னென்னா, மேலேயோ கீழேயோ பிரேக் ஆனால் என்ட்ரி கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். பட் அப்படி மட்டும் இல்லாமல் நுட்பமாக சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து சூப்பராக ட்ரேட் பண்ணிடலாம். சரிங்களா? இதில் ஜென்ரலாகவே அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த 10 நிமிஷம் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்குது. யாருமே வந்து இல்லை அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. ஏதோ ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. அதுவும் ஒரு ட்ரேடை வந்து ஒரு 3 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்தில் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வெல் அண்ட் குட். நல்ல ஒரு சின்ன ப்ராஃபிட் டக்குன்னு பார்த்துட்டு அது மார்னிங்கே குயிக்காக பார்த்துடலாம். ஆனால் இப்படி பிளைண்டாக ட்ரேட் எடுக்காமல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் போக வேண்டியது என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க. சரிங்களா? அதில் உங்களுக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. நான் அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜை பொறுத்த மட்டில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த மட்டில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக் இது எல்லாமே வரும். சரிங்களா? இதில் டாப்பில் இருக்கிற 2 விஷயத்தை எடுத்துப்போம். ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது இந்த 2 பேங்க்கும் நிஃப்டிக்குள்ளே இருக்குது. நிஃப்டியில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த 10 நிமிஷம் ட்ரேடு, அதாவது இதை 10 நிமிஷத்தில் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், வேறு டைமில் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா, வேறு மாதிரியான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை மாற்றி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இது மார்னிங் மட்டும் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வச்சுருக்க ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இது ரெண்டும் எங்கே இருக்குது, நார்மலாக எங்கனக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மிடிலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஐசிஐசிஐ இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஹெச்டிஎஃப்சி இங்கே ட்ரேட் ஆகிருக்கு, ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்குள்ளதை பார்ப்போம். சரிங்களா? இங்கே பாசிட்டிவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அதான் நல்லா புரிஞ்சுக்க. மார்க்கெட் இங்கே சைட் வேல இருக்குது, இது ஒரு சின்ன கொலாப்ஸ் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது நல்லா தெளிவாக கவனிங்க. அதாவது இங்கே கேண்டில் பாசிட்டிவாக இருக்குது. சரிங்களா? அதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸ் நல்ல மூமெண்ட்டில் இருக்கும், இந்த வெயிட்டேஜ் வந்து கீழே இறங்கிட்டுருக்கும், இந்த மாதிரி நெகட்டிவில் இருக்கும். இப்படி இருந்தால் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன்ல, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்கும், இதில் 10 நிமிஷம் கேண்டில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? இதனுடைய கேண்டில் க்ரீனாக கிடைக்கணும். இப்படி வந்து உங்களுக்கு க்ரீனாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி க்ரீனாக முதல் 10 நிமிஷம் நடந்து அதை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பக்க, அதாவது லோவை பிரேக் பண்ணிடாமல் மேலே பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தருணத்தில் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் செல்ஸ் எடுப்பு. இது ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது, நமக்கு என்னது, ஐசிஐசியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நெகட்டிவில் இருக்குது. இதனுடைய கேண்டில் முதல் 10 நிமிஷம் ரெட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் ஃபின்எஃப்டி இந்த 10 நிமிஷம் கேண்டோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்கேல்பிங்கை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒன்று. இன்னொன்று, டாப் 10 இந்த 2 பேங்க் வரும்போதும், சரிங்களா, அதேமாதிரி டாப் லூசரில் வரும்போதும் இன்னும் வேல்யூஸ் ரொம்ப அதிகம், நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் வால்யூமையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இந்த பேங்க்கில்
எப்படி இருக்குது, பை ட்ரெண்டில் இருக்கா, அந்த வால்யூமை பேஸ் பண்ணி நிறையா வால்யூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பை சைடு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ரெண்டுலேயும் வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துருங்க. வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னா செல் சைடு ட்ரை பண்ணக்கூடாது, சரிங்களா? அது வந்து செல் வால்யூம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் வால்யூம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பை சைடு தான் ட்ரை பண்ணணும், சரிங்களா? இப்போவும் காட்டுறேன், இங்கே கேண்டில் க்ரீனாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே வால்யூம் அதிகமாக இருக்குது, சரிங்களா? வால்யூம் அதாவது மார்க்கெட் எப்படி இருக்குன்னு திரும்பி ரிமைண்டர் பண்ணுறேன், மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, சரிங்களா? இந்த ஸ்டாக் ரெண்டும் பாசிட்டிவில் இருக்குது, வால்யூமும் நல்லா இருக்குது, சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா அதனோடய 10 மினிட்ஸ் கேண்டில் ஃபின்னிஃப்டி 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ண எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துடலாம். இல்லை இந்த மாதிரியெல்லாம் நடக்கலை அப்படின்னா இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அதாவது நிறைய ஐடியாஸ் வச்சுக்கோங்க, ஒன்றுன்னு கிடையாது. அதனால தான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாட்டு. 1 ஹவர் கேண்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க, 2 ஹவர் கேண்டில், வீக்லி, மந்த்லி இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருக்கும். அதாவது இந்த ட்ரேடு மிஸ் ஆகிட்டுனா அடுத்த ட்ரேட், அடுத்த ட்ரேடு மிஸ் ஆகிட்டுனா அடுத்த ட்ரேட், அதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடு கம்மியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு ட்ரேடுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம். நான் நிறைய இடத்துல வெயிட்டேஜ் சொல்கிறது வந்து அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணும்போது யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர், சரிங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சொன்ன உடனே எக்ஸிக்யூட் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஓகே.